ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பவராக வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம் அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன் இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது சந்திரன் ரத்தம் போலாயிற்று அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது வானம் வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகிப் போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் இந்த வசனம் பகுதி முடியும் போது கடைசி வார்த்தை சொல்லுகிறது அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது இந்த சம்பவங்களை நாம் இதுவரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு முத்திரையாய் உடைத்து வர கண்டோம் இங்கே கோபாக்கினையின் மகா நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் அந்த ஆறாம் முத்திரை உடைக்கப்படும் போது நடந்த சம்பவமே மக்களுக்கு கோபாக்கினின் நாளாக தெரிந்ததாம் ரகசிய வருகைக்கு பின்பு நடக்கப் போகிற சம்பவங்களை குறித்து நாம் இந்த வேத பகுதியில் நாம் பார்த்து வருகிறோம் உபத்திரவ காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் இந்த பூமியில் என்று சொல்வதை குறித்து நாம் பார்த்து வந்தோம் இங்கே இதுக்கு முந்தின பகுதியில் இப்போ தான் இரத்த சாட்சிகளுடைய ஜபம் முடிந்தது இரத்த சாட்சிகள்லாம் இப்போ தான் எப்பொழுது எதுவரைக்கும் பழி வாங்காது இருப்பீர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க இங்கே அடுத்த வசனம் சொல்கிறது பூமி மிகவும் என்ன செய்தது அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உபத்திரவ காலத்தில் பல முறைகளில் பல காலங்களில் பூமி அதிர்ச்சிகள் உடனடியாக நடந்து கொண்டே இருக்கும் இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பூமி பெரிய பூமி எதிர்ச்சிலாம் நம்ம மாதத்தில் ஒன்று அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கேட்குறோம் ஆனால் அந்த நாட்களில் பூமி மிகவும் அதிரும் அப்படின்னா உலகம் முழுவதிலும் மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகள் என்ன செய்யும் உண்டாகி கொண்டே இருக்கும் அதோடைய இன்டென்சிட்டி அதிகமாயிட்டே போகும் அதனுடைய மேக்னிடியூட் அதிகமாயிட்டே போகும் ஒருவேளை இன்றைக்கி வந்து பெரிய பூமி எதிர்ச்சியாக நம்ம பார்க்குறது ஃபைவ் பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்கிற பூமி எதிர்ச்சி பெரிய பெருசுன்னு சொல்லுவோம் ரொம்ப பெருசுங்க அப்படின்னா ஒரு செவன் எயிட்டுக்கு மேலே போனால் சொல்லுவோம் நம்ம இண்டியன் ஓஷன் சுனாமி உருவாக்கின அந்த பூமி எதிர்ச்சி சுமத்ரா தீவுகளுக்கு பக்கத்தில் வந்த கடலுக்கடியில் வந்த அந்த பூமி எதிர்ச்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் டு நைன் ரெக்டர் அளவுக்கு கோலில் சொல்கிறாங்க கடலுக்குள்ளே நடந்த சம்பவம் அதனால தான் சுனாமி வந்துச்சு ஆனால் இந்த உபதிரவ காலத்தில் ஸ்டார்டிங்கே எப்படி தான் இருக்கும் ஒரு ஏழு தாண்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பூமி அதிர்ச்சி உண்டானது அப்படின்னு சொல்லும்போது பூமி மிகவும் அதிர்ந்தது பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டு நம்ம பூமி என்ன செஞ்சிட்டே இருக்குது அதிர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது சந்திரன் ரத்தம் போலாயிற்று ஆயிற்று இந்த பகுதியில் அவர் விளக்கும்போது ஏதோ ஒரு உருவகத்தை வைத்தே விளக்குகிறார் ஏதோ ஒரு அடையாள சொல்லை சொல்லியே என்ன செய்கிறார் இந்த பகுதியில் விளக்குகிறார் இங்கே வேதத்தில் இதை குறித்த ஏற்கனவே முன்னாடி ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனங்களை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பூமியில் என்ன செய்யும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆமோஸ் எட்டு எட்டு எசைகேஎல் முப்பத்தி எட்டு பத்தொன்போது இந்த வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடைசி நாட்களில் அடையாளங்களாக பூமி அதிர்ச்சிகள் என்ன செய்யும் வரும் வானங்கள் அசையும் சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும் நட்சத்திரங்கள் ஒளிமங்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது யோவேல் ரெண்டு பத்து ஆகாய் ரெண்டு ஆறு மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஐம்பது ஐம்பத்தி ஒரு வசனங்களை பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அல்லையே ஆண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவேலை அறையப்பட்ட போது கூட பூமி மிகவும் அதிர்ந்தது அப்படின்ட்டுருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டாம் முறை வரும்போது அதை விட பயங்கரமாக என்ன செய்யும் ரெட்ஷிப் உண்டாக்கும் போதே பூமி அவ்வளோ அதிரும் அப்படின்னா இப்போது ஆண்டவர் தீர்க்க வர ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் அந்த காலங்களில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கோபம் இந்த பூமியின் மேலே ஊற்றப்படும் போது பூமி மிகவும் என்ன செய்யும் அதிரும் அடுத்ததாக சொல்லப்படுகிறது சூரியன் கருப்பு கம்பளியை போல் என்ன செய்தது கருத்தது கருப்பு கம்பளி அப்படின்றது நமக்கு தெரியும் நல்லா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரொம்ப எல்லாரும் வச்சுருக்க மாட்டாங்க எல்லாரும் நார்மலாக இருக்கிற கம்பளி தான் வச்சிருப்பாங்க இது டை போட்டது இது ஸ்பெஷல்லி டைடு இது வந்து விசேஷமாக என்ன செய்யப்பட்டது நல்லா டீப் டார்க்காக இருக்குமா அந்த கருப்பு கம்பளியை போல் என்ன செஞ்சிருச்சான் கருத்து போச்சான் வேதத்தில் நிறைய காரியங்கள் சூரியனும் என்ன செய்யும் கருத்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக சந்திரன் என்ன செய்யிருச்சு ரத்தம் போல ஆயிற்று சந்திரன் ரத்தம் போலன்னா அது வந்து நைட் நேரத்தில் பார்க்கறதுக்கு நம்ம இது அடிக்கடி நம்ம பார்க்கும்போது இந்த நாட்களெல்லாம் ப்ளட் மூன்று ஒன்று அப்பப்போ வந்துட்டுருக்கு கடந்த நாட்கள் வருடங்களில் தொடர்ந்து நாலு ஐந்து முறை வந்துச்சு அப்படி ஒரே காலத்தில் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இது ரொம்ப பெரிய இது காரியம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு நாள் வந்ததுக்கே நம்ம பெரிய காரியம் சந்திரனோட தன்மையே என்ன ஆகும் கொஞ்ச நாள் சில காலங்கள் சில வா மாதங்கள் என்ன ஆகிடும் கலரில் என்ன செஞ்சிடும் மாறிடும் ஏன்யா இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னா இந்த வசனத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வானம் வந்து சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் பூமியில் என்ன செய்தது விழுந்தது <laughs> அந்த நட்சத்திரம் பூமியில் விழுந்ததுன்றதை எப்படி சொல்கிறாங்கன்னா அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிருகிறது போல் நீங்கள் அந்த இலந்த மரம் பெரிய இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரத் அந்த இலந்த மரத்தில் வந்து பழம் என்ன செய்ய மாட்டாங்க பறிக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டி விடுவாங்க ஆட்டி விட்டால் அது என்ன செய்யும் கொட்டும் கொட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல விழாது அது பல இடங்கள் என்ன செய்யும் விழும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தது அப்படின்றது நம்ம நினைக்கிறது போல் ஒரு நட்சத்திரத்தை இங்கே சொல்லப்படலை இது வந்து மீட்டியோர் அட்டாக்னு சொல்லுவாங்க விண்கற்கள் பூமியின் மேல் செய்கிறது தாக்குகிறது ஒரு நாள் வரும் பூமி எல்லாம் படையெடுத்த மாதிரி இருக்கும் பரலோகம் என்னென்னா வானத்துலேருந்து என்ன விழுந்துக்கிட்டே இருக்கும் சர்ரு சர் சர் சருன்னு ஒன்றே ஒன்று விழுந்துச்சுனாலே அது பெருசாக பேசுவாங்க நான் சொல்கிறேன் குட்டி குட்டி விண்கற்கள் என்ன செய்யும் பூமியில் மனிதர்கள் மேலே விழுந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நாட்கள் என்ன செய்கிறது வருகிறது பூமியின் மேலே விண்கற்கள் விழுந்து பூமி எதிர்ச்சி வந்துடுச்சு பூமியில் விண்கற்கள் விழுது விண்கற்கள் விழுந்ததுனால அங்கங்கே எரிஞ்சு பூமியிலேருந்து புகை மண்டலம் கிளம்பி சூரியன் என்ன ஆயிடுச்சு கருப்பு அதுக்கப்புறம் கருப்பு மொத்தமாக போயிடுச்சுன்னு இல்லை அது வந்து அது அந்த இங்கேருந்து போனதை என்ன பண்ணிருச்சு எல்லாத்தையும் மறைச்சிருச்சு சந்திரன்னு என்ன ஆயிடுச்சு சகப்பு கலரில் பிளட் ரெட்டில் என்ன செய்யுது தெரியுது இப்படி இப்படி எல்லாம் வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல வேதம் இங்கே திர வாசிக்கிறோம் மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு என்ன செய்தது அகன்று போயின இந்த மீடியோர் அட்டாக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா விண்கற்கள் கடலில் விழுந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா கடல்லேருந்து தண்ணி எழும்பி வந்து இப்போது இந்த தீவுகள்லாம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து ஒரு அடி தான் என்ன செஞ்சிருக்கோம் ஒரு அரை அடி ஒரு அடி தான் மேலே இருக்கும் தீவுகளில் எப்போ வேணாலும் தண்ணி செஞ்சிடலாம் சில நேரம் பெரிய மழை பெய்யும் போது தீவுகள்லாம் முழுக்க முழுக்க எண்ணத்தில் மூடிடுவோம் தண்ணியில் மூடிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும் அப்போது பெரிய விண்கற்கள் விழுந்து தண்ணியெலாம் கொந்தளித்து சுனாமி அலைகள்லாம் வந்துச்சுன்னா தீவுகள் இருக்கிற இடம் என்ன செய்யாது தெரியாது குன்றுகளுடைய அந்த எல்லைகள்லாம் மாற்றப்படும் குன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா சில குன்றுகள்லாம் மூடிடும் கடற்கரையில் இருக்கிற சில குன்றுகள்லாம் மூடிவிட்டு அது இல்லாத மாதிரியே ஆயிரும் அது இடமே என்ன செஞ்சிருமா அந்த இடத்துல அது அகன்று போகும் அப்படின்ட்டுருக்கு தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின எறேமையா நாலு இருபத்தி நாலு நாகும் ஒன்று ஐந்துலலாம் பார்த்தீங்கன்னா இதற்கான காரியங்கள் ஆதாரங்களை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அலையலூயா நான் இந்த ஆறாம் நாளில் ஆறு நாளில் உலகத்தை அழகுபடுத்தின தேவன் நல்லா கவனி ஆண்டவர் வந்து இந்த பூமியை ஆறு நாளில் என்ன செஞ்சார் அதை வந்து டெக்கரேட் பண்ணார் பியூட்டிஃபை பண்ணார் ஆமேன் பிரயோஜனம் உள்ளதாக மாற்றினார் ஆனால் ஆறாம் முத்திரையை உடைக்கும்போது இந்த பூமி பயனற்று போகிறதாய் மாறுகிறது அது வரைக்கும் வந்ததெல்லாம் கூட பூமியின் மேலே இருக்கிற மனுஷருக்கு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆபத்து ஆனால் அந்த ஆறாம் முத்துரையை உடைத்த போது பெரிய ஆபத்துக்கள் என்ன செய்கிறது துவங்குகிறது இந்த ஆறு காரியங்களை கொண்டு பூமியில் வசிக்கும் மனிதனை தேவன் வாதிக்க துவங்கினார் யோமான் இந்த தண்டனைகளை விவரித்து எழுத துவங்கின போது நிறைய ஓமானங்களை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார்க்கு நம்ம பார்த்துருக்குறோம் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் ஒரு மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி வரப்போகிறதாகவும் அதற்காக பூமி ஆயத்தம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுனாமி ஏற்கனவே வந்த சுனாமியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி அது வந்து வானத்திலேருந்து விழுந்த ஒரு பெரிய தான் என்ன செஞ்சது விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி சீனாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் சொன்னாங்க அமெரிக்கா மற்றவங்களாம் வந்து பூமி எதிர்ச்சின்னு சொன்னால் அந்த பூமி எதிர்ச்சிக்கு காரணம் நாங்கள் பார்த்தோம் டெலிஸ்கோப்பில் ஒரு நட்சத்திரம் என்ன செஞ்ச மாதிரி இருந்துச்சு கடலில் விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பெரிய பூமி எதிர்ச்சிகள் ரெக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளிகளுக்கு அதிகமான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் அமெரிக்காவில் மட்டும் நூற்றி இருபத்தி ரெண்டு நடக்குது அமெரிக்கா தேசத்தில் மட்டும் நூற்றி இருபத்தி ரெண்டு பூமி அதிர்ச்சிகள் ரெக்டர் அளவுகோலில் மூணுக்கு மேலே உள்ள பூமி அதிர்ச்சிகள் நில அதிர்வுகள் காணப்படுகிறது உலகம் எங்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் நில அதிர்வுகள் உலகத்தில் பதியப்படுகிறது அது ரெக்டர் அளவுகோலில் ரொம்ப கம்மி மேக்னிடியூட்ஸ் ஆனால் பூமி என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அசைந்து கொண்டே தான் இருக்கிறது வானத்திலேருந்து வருகிற சூரியன்லேருந்து வர்ற ரேடியேஷன்னால் மனிதன் என்ன செய்யப்படும் அந்த நாட்களில் பாதிக்கப்படுவான் நட்சத்திரங்கள் விழுந்ததுனால க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னு சொல்லுவாங்க இந்த ஓசோன் மண்டலத்தை கெடுக்கிற வாயுக்கள் நிறையா இருக்குது அந்த வாயுக்களெல்லாம் பூ கொஞ்சோண்டு நம்ம வந்து காரில் போனாலே நம்ம காரில் போகிற புகைக்கே ஆளுங்க வந்து அதெல்லாம் குறைக்கணும் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் புகையை கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது உயிர் வாழ முடியாதுன்றான் வானத்துலேருந்து எல்லா இடத்துலையும் விண்கற்கள் விழுந்துச்சுன்னா என்ன நடக்கும் புகை எல்லா இடத்துலையும் எரியும் அப்போது மேலே இருக்கிற ஓசோன் மண்டலம் தான் நமக்கு இப்போதைக்கு என்னது இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது அந்த ஓசோன் மண்டலம் பாதிக்கப்படும் அதனால தான் வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல் அப்படின்னா வானத்திலருந்து நமக்கு தாக்கங்கள் அதிகமாக என்ன செஞ்சிடும் மாறிடும் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத கொடூரங்களை நம்ம என்ன செய்வோம் அனுபவிப்போம் இங்கே ஏழு விதமான மக்கள் கூட்டம் தாக்கப்படுவார்கள் பாதிக்கப்படுவார்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ராஜாக்கள் பெரியோர்கள் எல்லாரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் பெரியோர்கள் ஐஸ்வர்யவான்கள் சேனைத் தலைவர்கள் பலவான்கள் அடிமைகள் சுயாதீனர் இவங்கெல்லாம் இது இது இதிலலாம் பார்த்திங்கன்னா அடிமைகள்லாம் இருக்கிறாங்களா இன்னும் அப்படின்னு நம்ம கேட்போம் ஒரு காலத்தில் வந்து உபத்திரவு காலத்தில் எப்பா என்னை எப்படியாவது அடிமையாவது வச்சுக்க சோறு போடு போதும் அப்படின்னு போகிறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் செய்யும் இருக்கும் இனி வருகிற காலங்களில் அப்படிப்பட்ட காலங்கள் கொடுமையான காலங்களும் மக்கள் மனிதன் மனிதனை அடிமைப்படுத்துகிற காலங்கள் இனி அதிகமாக செய்யும் வரும் அப்படிப்பட்ட நாட்கள் வரும் ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு அதனால் மனிதன் மேலே வரப்போக்குறது அம்மேல் அவங்க சொல்லுவாங்களாம் பருவதங்களின் குகைகளில் போயாவது ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு போனால் அங்கேயும் அவங்களுக்கு என்ன இல்லை நிம்மதி இல்லை சாப்பாடு இல்லை பாதுகாப்பு இல்லை ஏன்னா பூமி வேறு என்ன செய்யுது அது இது குகையில் போய் ஒழிஞ்சால் உலகத்தில் பல நாடுகளில் வந்து குகைகள் பங்கர்ஸ் ஷெல்டர்ஸ் செஞ்சு வச்சுருக்கிறான் பல நாடுகளில் மலைகளுக்குள்ள அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைபிளில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள்லாம் நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஐஸ் மலைகளுக்கு கீழே நல்ல குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பனி மலைகள் இருக்குது இல்லையா பனிமலைகளுக்கு கீழே பெரிய பெரிய ஷெல்டர்ஸ் வச்சுருக்குறான் அதில் வந்து சில ஆண்டுகள் உள்ளே தங்கி இருக்கிறதுக்கு உள்ளேயே போய் பத்திரமாக இருக்கிறதுக்கு சில ஆண்டுகள் தங்கி இருக்கிறதுக்கு தேவையான சப்ளைஸ் சாப்பாடு தண்ணி இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்குறான் இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு இப்போ கோடீஸ்வரம் வந்து உள்ளார போயிட்டான் அவன் வேலை செய்வான் எல்லா வேலையும் அவனுக்கு சாப்பாடெலாம் சமைச்சிக்குவானா அவனுக்கு சமைக்க தெரியாது அதனால என்ன பண்ணுவான் போகும்போது பெரியவங்க ஐஸ்வர்யவான்கள் சேனை தலைவர்கள் பலவான்கள் இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பலவான்கள்னால் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ராஜாக்கள்னால் உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய நாட்டோட பிரசிடெண்ட்டு அதுக்கப்புறம் பெரியவர்கள் அப்படின்னா அந்த நாட்டில் பெரிய மதிப்பு உள்ளவர்கள் அவனுடைய த அதாவது எப்படி சொல்கிறது விருதுகள்லாம் வாங்கியிருப்பான் சயின்டிஸ்ட்டுன்னு வச்சிங்களேன் தாதா சாஹிப் பால்கே பெரிய எழுத்தாளர்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் அடுத்தக்கப்புறம் பணக்காரன் ஐஸ்வர்யவான் அதுக்கப்புறம் உள்ளே போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா சேனை தலைவர்கள் ஒவ்வொரு நாட்டோட தளபதி இவங்கள்லாம் என்ன செய்வாங்க ஆர்மி பாதுகாப்புக்காக அது ஒரு கூட்டம் போயிடும் அதுக்கப்புறம் சொல்லப்பட்டது பலவான்கள் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இன்றைக்கெலாம் உலகத்தில் வந்து பலவான்கள் அப்படின்னா அவர் மாதிரி கிரிக்கெட் பிடிக்க முடியுமா அவர் மாதிரி ஃபுட்பால் விளையாட முடியுமா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்க தான் பலவான்கள் இவங்கள்லாம் என்ன செய்வாங்க உள்ளே போயிடுவாங்க ஏன்னா இவங்கள்டெல்லாம் கோடி கணக்கில் என்ன செய்யும் காசு இருக்கும் அதனால் உள்ள என்ட்ரன்ஸ் உங்களுக்கு இவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு யார் வேணும் அடிமைகளும் வேணும் வேலைக்கும் ஆள் வைக்கணும் எல்லா அடிமைட்டே வேலை என்ன செய்ய முடியாது வாங்க முடியாதுன்னு சொல்லி அடிமைகள் சுயாதீனார் சில பேர் அப்பா இங்கே வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறியா சரிவா அதுவும் இருக்கிறதுலையே ஸ்கில்ஃபுல்லாக வேலை செய்கிற ஆட்களை கொண்டு போய் என்ன இவங்க எல்லாம் உள்ள ஒழிச்சிருந்தாலும் அங்கே உள்ளே இருந்து என்ன சொல்கிறாங்க உள்ளே போன பிறகு ஆண்டவர் எதாவது காமிக்கிறாராண்டு தெரில மலைகளின் குகைகளில் இருந்துக்கிட்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை என்ன செய்யுங்கள் இவங்க இவன் யார்கிட்ட ஜபிக்கணும் யார்கிட்ட ஜபிக்கணும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிச்சுருங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க எங்களை மன்னிங்க எங்களை காப்பாற்றுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இவன் திரும்ப யார்கிட்ட தான் கேட்குறான் சில பேரெல்லாம் எவ்வளோ காட்டினாலும் என்ன இல்லை மனம் திரும்புறது இல்லை ஏன்னா அவளுடைய இருதயம் அவள் அளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது கடினப்பட்டுருக்கிறது லூயா ஆண்டவர் நேற்று தினத்தில் தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா என் ஆவி மனுஷனோடு இனி என்ன செய்வதில்லை போராடுகிறதில்லை அப்படின்றார் என்னால் நூற்றி இருபது வருஷம் போராடி பார்க்குறாரு நூற்றி இருபது வருஷம் ஒவ்வொருத்தன் பிரசங்கம் பண்ணுறான் நூற்றி இருபது வருஷம் பிரசங்கம் கேட்டு நூற்றி இருபது வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லி பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியும் அட்லீஸ்ட்டு அந்த வேலை செஞ்சவனாவது எவனாவது ரசட்சிக்கப்பட்டுருந்துருக்கணும்ல இந்த பேழையை அவர் தனியாக செஞ்சுருப்பாரான்னு எனக்கு தெரியல அவர் கட்டும் போது எவனாவது அட்லீஸ்ட் கிண்டல் பண்ண வந்து அடிக்கடி டெய்லி வந்து கிண்டல் பண்ண வேணாவது வசனம் கேட்டிருப்பானா கேட்டோம் ஏன்னா நூற்றி இருபது வருஷமும் நோவாக பிரசங்கம் பண்ணான்னு புதிய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நோவாவுடைய அந்த பிரசங்கத்தை கேட்டவர்களாவது என்ன செய்திருக்க வேண்டும் நோவான் ஆண்டவருக்கு கடைசியாக கூட ஒரு வாய்ப்பு கொடுத்தார் போல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பின்னும் ஏழு நாள் கழித்து வெயிட் பண்ணுறார் ஏழு நாள் கழித்து தான் ஜலப்பிரளயம் மழையே என்ன செய்ய ஆரம்பிக்குது பெய்ய ஆரம்பிக்குது அந்த ஏழு நாளும் எல்லாம் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணுறார் நான் அந்த ஆரம்பத்தில் அந்த சம்பவங்களை படிக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்படி வெயிட் பண்ணுறாரோ ஏழு ஆண்டுகள் எப்படி வெயிட் பண்ணாரோ அதே போல் இங்கே ஏழு நாட்கள் கடைசியாக அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது கொடுக்கப்படுகிறது ஏழு நாள் வெயிட் பண்ணுறார் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஏழு நாளில் ஒருத்தன்லே செய்யலை மணந்திரும்பல அவருடைய ஆவி ஆனவர் போராடியும் மணம் திரும்பலை இனி நான் போராடுவதில்லை அப்படின்னு புலம்புற அளவுக்கு ஆக்கிட்டாங்க அல்லையிலூவியா இந்த நாட்களில் நாம் தெய்வ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் மிக 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 முக்கியம் என்னை நன்றாய் கவனிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்றாரு அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு நினைவுகளின் தோற்றம் நீ பேசுகிற காரியம் நீ செய்கிற காரியம்னு ஆண்டு சொல்ல நீங்களும் நானும் பேசுகிறதும் செய்கிறதும் எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நினைவுகளின் தோற்றத்தில் நினைவுகளை நமக்கு நினைவுகள் வரும் நினைவு ஆண்டவருக்கு நினைவுகள் படமாக வரும் எப்படி நம்ம நினைக்கிறத அவரால் என்னவா பார்க்க முடியும் ஏ ஆண்டவர் ஏன் சொன்னார் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டு ஏன் சொன்னார் ஏன் சொன்னார் நீ நினைக்கிற அவர் என்னவா பார்க்குறாரு அதை படமாக பார்க்குறாரு கொடூரமாக இருக்காது அவர் நம்ம நினைக்கிறதெல்லாம் படமாக பார்த்தா காரி துப்ப மாட்டார் அவர் என்ன சொல்றேன் ஆட் இவனை போய் புகழை நடத்தி இவனை ஊழியக்காராக்கி இவனை போய் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார் அதனால தான் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய சிந்தை நம்முடைய பார்வை நம்முடைய செய்கை எல்லாமே தேவ ஆவியானவர்களை ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு பரிசுத்தமான நாட் வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் பரிசுத்தமாகறவன் இன்னும் ஆகட்டும்றார் அமேன் கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் தெய்வ சமூகத்தில் அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாய் பரிசுத்தத்தில் வளர ஆண்டவரே எங்கள் இருதயம் பலட்சியப்பட்டு போகாமல் எல்லா காலங்களும் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க அப்பா உபத்திரவம் பாடுகளானாலும் ஆண்டவரே என்னுடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ்ந்தமுடைய வருகைக்கு ஆயத்தமாக நாட்களில் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த காலை வேளையில் உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசிர்வாதமான நாளாய் மாறட்டும் நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணச்சையும் ஆவிக்குரிய பூமிக்குரிய பொருளாதாரத்துக்குரிய எல்லா நன்மைகளாலும் உடைய பிள்ளைகளை நிறைத்து ஆசிர்வதியும் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமாம் ஃப்ரைசுல்லா நல்லா இருக்கீங்களா ஆண்ட ஒரு இயேசுவ நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம் நீங்கள் கேட்ட பாடல்கள் செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்னை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்துறவுங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் விசேஷமாக ஒருவேளை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுங்கள் இடிமுழக்க மக்கள் வேதா பயிற்சி பள்ளி தண்டர் தியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க அவர்களுக்கு கல்வி உறைவிடம் அவருடைய உணவு எல்லாம் இலவசமாக நாங்கள் நடத்துகிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும் ஆஸ் அ பிலீவர் நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கிறது நீங்கள் அதில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் பகிர்ந்து அதை எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் உங்கள் ஜபங்களில் எங்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்திர உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்கள் ரகசிய வருகை எதற்காக ரகசிய வருகையின் போது என்ன நடக்கும் சபை நியாயம் தீர்க்கப்படுமா அந்திகிறிஸ்து யார் அந்திகிறிஸ்துவின் ஆவி ஆயிரம் வருட அரசாட்சி உண்மையா பரலோகம் எப்படிப்பட்டது சாத்தானி முடிவு என்ன இந்த கடைசி கால சம்பவங்கள் அடங்கிய விரிவான செய்திகளை கொண்ட புத்தகம் தமது சிறுவயது முதல் தரிசனங்களினாலும் சொப்பனைகளினாலும் தேவன் காண்பித்த சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை வாங்கி கடைசி கால சத்தியங்களை அறிந்து பயனடையுங்கள் நமது இடிமுழக்க வேதாகம கல்லூரியானது தேவன் கொடுத்த மிகப்பெரிய தரிசனத்தினாலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலோடும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது இங்கு கடைசி கால எழுப்புதலுக்காக ஊழியர்களை உருவாக்குவதே மாணவர்களுக்கு உணவு மற்றும் தங்கும் இடம் அனைத்தும் இலவசமாக வழங்கி வருகிறது வருடங்களும் எம்டியூ இரண்டு வருடங்களும் கற்றுத்தரப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் எட்டு ஆறு ஆறு ஏழு ஏழு மூன்று இரண்டு ஏழு ஆறு ஐந்து இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் சன்ஸ் ஆஃப் தண்டர் டாட் இன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக